படித்து உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித இனத்திற்கு புதியதான நேரான அது வழியை காண்பதற்காக அல்லாமினால் அனுப்பிவிக்கப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்கள் புரிந்திருந்தவர்கள் நீதிமன்றத்தின் தலைவராக கைதியாவை உலகத்திற்கு வந்து தந்து இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலங்களில் தனக்கு ஏற்படுத்திருந்த எண்ணங்கள் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் உட்படுத்தாது. ஒவ்வொரு நிமிடமும் எல்லாரையும் தன்னை சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட என் உயிர்மீறிய அற்புதமாக செல்லமாக அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றி நடந்த அத்துறை நல்லதாக்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் எங்கெங்கும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். பெரியார்களே, அன்பிற்குரிய நமது சகோதரர்களே, சமீப காலங்களில் நாம் பார்க்கலாம் உலகத்தில் எந்த நாட்டில் எந்த வகையான ஒரு பிரச்சனையை வந்துவிட்டாலும் அந்த நாட்டுடைய தலைநகரத்தில் ஒரு முக்கியமான இடத்தை தெரிவு செய்து அங்கே மக்களெல்லாம் ஒன்று கூறுவார்கள், ஆண்களும் கூறுவார்கள், பெண்களும் கூறுவார்கள். அந்த இடத்தில்தான் அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்களை செய்வார்கள், அவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை முன்வைப்பார்கள். ஏன் இன்னும் சிலர்கள் அதே இடங்களைத்தான் கூத்து கும்பாடுகள் கரையாட்டங்கள் என்று அடிக்கடி நாம் கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. எந்த ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த சிறந்த தழுக்கம் என்பவர்கள் இருக்கின்றது. இந்தியாவை எடுத்துக்கொண்டோம் என்றால் சிறுமியில இந்தியா கேஸ் என்றோடு இருக்கின்றது. கணிப்பு நாடுகள்ல எகிப்துல அந்த தக்கீர் என்று கூறக்கூடிய ஒரு தழுக்கம், அமெரிக்காவில ஒட்டிங்க இந்தியில ஒயிட் ஹவுஸ் பக்கத்துல இவன் நீண்ட பெரிய ஒரு வயதாக இருக்கிற மக்கள் அங்கேயே ஒன்று கூறுவார்கள். இப்படி நான் பார்க்கலாம் உலகத்தில் உள்ள அநேகமானவர்கள் அவர்கள் மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி எல்லோரும் சேருவதற்கு இலவமான சில தருக்கங்களையும் சில முக்கியமான இடங்களையும் தெரிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த இடங்களில் அநேகமாக அவர்களுடைய கோரிக்கைகளை உண்மைப்பதோடு மட்டுமல்ல ஆடல்கள் பாடல்கள் கூண்டுகள் தும்மாடங்கள் கரையாட்டங்கள் நடத்தியிருவதை நாம் பார்க்கலாம். ஆனால் எழுப்பு கொண்டு அங்கேயும் சரியாக அமைந்தார்
قيوم أذن الله أن تربى ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال الله يقول வணக்கங்களைக் கொண்டு அது உயர்த்தப்படுவேன் என்று அல்லாஹ் உத்தரவிட்டு வந்தார். வயுதுக்கர பீஹாயிஸ்மு அங்கே அவருடைய பெயர் பாத்திரத்தால் உச்சரிக்கப்படும். அல்லாஹுடைய உயர்வுகளும் அவருடைய மாண்புகளும் அங்கே சொல்லப்படும். இது மத்திய அளவு காயிலையும் மாயிலையும் அல்லாஹுடைய நல்லறியாக்கள் அந்த அல்லாஹுடைய சிக்கல் செய்து கொண்டே இருப்பார்கள், அவரை காப்பாற்றிக் கொண்டே இருப்பார்கள். அதனால் அல்லாஹுடைய பெயர் நம்முடைய நாளைக்கு நீங்க என்னுடைய பிரிவில் இருப்பாங்க, அல்லது நாளைக்கு நீங்க என்னுடைய பக்தியில் இருப்பாங்க. ஏன் வைத்தியத்திற்குரிய இடம் அது
படிப்பதற்குரிய இடம் அது பாடசாலைகள் என்று ஆக்கிவிட்டார்கள். பசாரில் அங்கே தொழில் முயற்சிகள், வியாபாரம், தொழிற்கரவாங்க நடந்தது, விளையாட்டு அது மைதானத்தில் நடந்தது. ஆன்மீக துறையில நம்முடைய உள்ளம் பண்பட வேண்டும், உள்ளம் சுத்தமடைய வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் அல்ல மத்தியிலே ஆகி வைத்திருக்கின்றார். உடனடி அவர்களை காத்தையும் கேட்டுக்கொண்டு அந்த ரமதானுடைய முழுமை
அவருடைய தலைவர் சும்மாய் போனவர் என்று சொல்லக்கூடியவர் மூன்று மூன்று திறன்கள் மத்தியில் நம்முடைய கட்டப்பட்டு கிடந்தார். நாலாவது தினம் அவரை கூறுகின்றார், என்னுடைய கைகளை அழித்து விடுங்க, எனக்கு கிணத்தை காட்டித்தாங்க, கிணத்திலே போய் குளித்து கொண்டு வந்து நம்பிக்கை முன்னால சாதக்கணும் அவை சொல்லி எல்லாத்தையும் ஏற்றுக் கொள்கின்றார். நாம் ஆழமாக ஆராயுவோம் அந்நியவர்களுடைய பெரும் பெரும் தலைவர்களை, மாற்று மதத்தவர்களை, சில நேரங்களில் இஸ்லாத்து இஸ்லாமியர்களுடைய விரோதிகளை, ஏன் சில நேரங்களில் கைதிகளை கூட கடலாளிகளை கூட இவன் புகாரில் அவருடைய புகாரி கழிவுல பாபு ரபத்தின் அந்நீதி ஒரு கதை என்னோட பாடத்தை அறிந்திருக்கிறாங்க. கைதிகளை நபியவங்க மத்தியில கட்டி வைப்பாங்க, கடலாளிகளை மத்தியில கட்டி வைப்பாங்க. ஏன் மத்தியுடைய சூழல் அது புனிதமான சூழல், அது பரிசுத்தமான சூழல். அதன் மூலம் இவன் தெரிந்தனாம், இவன் நல்லவனாக மாறலாம், இவனுக்கு தௌபாவுடைய பாத்தியம் கிடைக்கும் என்பதனால கூடுதலாக தள்ளலாம். தள்ளம் மாற்று மதத்தவர்களை கொண்டு வந்து பள்ளியில தங்க வைத்து அவருடைய கற்பனை மாற்றம் வந்தது என்றால் ஏன் எங்களோட உள்ள வராது? நான் நீங்களும் மத்தியத்துக்கு கொஞ்ச நேரம் குளித்து விட்டோம் என்றால் எங்கள கல்வி ஏன் இலகுவாக ஆகாது? எங்கள கல்வி விரும்புவாக ஏன் ஆகாது? எங்கள கல்வியில அல்லாஹ்வுடைய பயம் ஏன் வராது? பெறாத பிரியாக்களே, கணவன்களை சகோதர்களே, எதை சொல்ல வாழவும் வந்தா ஒரு சிலர் நஞ்சத்துக்கு வாழங்க கடைசி நேரத்தில் வாழது அவர் பருவான
அவருடைய பார்வை கட்டவராக
அவருக்கு பொருத்தமான புள்ளி கொடுப்பதற்கு ஆர்வம் கிடைக்கல. அப்பா இருந்தும் நதியம் அவருக்கு அனுமதி கொடுக்கிறாங்க. இன்னைக்கு என்ன காலநிலையில் ரெண்டு நிமிஷம் நடந்தா மத்தி, அஞ்சு நிமிஷம் நடந்தா மத்தி, பத்து நிமிஷம் நடந்தா மத்தி மேலாம் பெரியார் கடை கடமான் கிடைத்தா போட்டே. அதனால நாங்க ஜமாத்துடைய கொள்கைகளை மிக அற்பமாக சாதாரணமாக கருதி இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு எங்களுடைய இரக்கம் வந்தா அதற்கு இடமில்லை. கஷ்டம் வந்தா நபியவர்கள் அதன் மூலமா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அனைத்தும் அனைத்தும் உங்களோட ரொம்ப ஆட்ட வைத்திருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, உண்மையான மனிதர்களுடன் ரொம்பவும் இறக்கமுள்ளவர்கள், ரொம்பவும் அன்பார்வர்கள். எந்த அளவுக்கு இந்த ஒரு திறமை அவருடைய மகாபாக்கள் அவரை திருடிவிடுகின்றார். அவருடைய கையை வெட்டும்படி உத்தரவிடுறாங்க. அவருடைய கை வெட்டப்படுது நம்பி அவர்கள் அங்கு போயிட்டார்கள். நீங்க தான் கையையும் பெற்றுக் கொண்டீங்க, நீங்க தான் அனுப்புறீங்க. நாங்கள் கையை வைக்கிறதே எங்களுடைய அப்படைய உத்தரவு. அதை என்னால பண்ணிக்கிறா, அதை எங்களுடைய உங்களுடைய கை வெட்டப்படுது. அதை என்னால பார்த்து கொண்டு இருக்க முடியல, அதனால நான் அழுகிறேன் என்றாங்க. அந்த அளவுக்கு இறக்கம் உள்ளவர்கள். ஆனால் மற்றொரு கட்டத்தில் சொன்னாங்க, என்னுடைய மனம் காணுகின்றது எந்த ஆண்கள் அவர்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாமல் வீட்டிலேயே பொருளாதார கொள்கைகளை கொடுக்கிறார்களோ, சில வாய்ப்புகளை ஏறி விறகுகளை கொண்டு வர செய்து அவர்களுடைய வீடுகளை நெருப்பிலிட்டு கொசுக்க என் மனம் காணுகிறது என்றார். சாதாரணமான கிடையாமா? நிறையவர்கள் வேறு யாருக்கும் இந்த மாதிரி பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி இருக்க மாட்டாங்க. ஏன் ஜமாத்துடன் சொல்வதப்படும் முக்கியம். மேலும் பெரியார்களே, அன்று போய கனவான்களை தவறுகளே, அதனால நாம் மஸ்ஜிதுகளுடன் இணைவோம், பள்ளி வாசலுடன் இணைவோம், அங்கே வந்து கொஞ்ச நேரத்தை கழிப்போம், அங்கே வணக்கங்களில் ஈடுபடுவோம், ஐபாதத்துகளில் ஈடுபடுவோம், மார்க்க கல்வியை கற்பதில் கற்றுக் கொடுப்பதில் தீவிர வகிருக்கிறத அதன் மூலம் நம்முடைய உள்ளத்திற்கு சாந்தி, நம்முடைய உள்ளத்திற்கு அமைதி, நம்முடைய உள்ளத்தில் நிம்மதி ஏற்படும். பயங்கரமான காலகட்டம் இந்த வெளியுள்ள அசுத்தங்கள், வெளியுள்ள அசூத்தைகள், இந்த சிறுத்தைகள் அவைகளிலிருந்து நம்ம உள்ளத்தை சுத்தப்படுத்தோம். மஸ்ஜிதுகளுடன் நாங்க இணையோம். ஏன்னா பெரியார்களே, அன்புக்குரிய கனவாக்களை சகோதரர்களே, அதனால இயற்க அளவு ஏதாவது ஒரு நிர்பந்தம் பார்த்து சட்டம் சேவை பார்த்து இளைஞர்கள் தொழில் கொண்ட மரபாயில்ல. ஆனால் இருக்கிறதுக்கு எல்லாம் அந்த இடங்கள்ல நாங்கள் தொழுது மஸ்ஜிதுல வந்து ஜமாத்துடன் கலக்காம நாங்க தனித்தனியா தொழுந்தோம். கொண்டா எத்தனையோ எதிரான நன்மை தலைவர்கள் நாங்கள் குணமாக்கப்பட்டு விடுவோம். ஏதாவது பெரியார்களை சகோதரர்களே, அந்த அடிப்படையில் மஸ்ஜிதுகளுக்கு இணைவதற்கு நாங்கள் முயற்சி செய்வதோட இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உங்களுக்கு தெரியும் சமையல் காலத்தில் எங்களை நாட்டில் வேறுபாட்டுகள் கூடிக்கொண்டே இருக்கின்றது. நல்ல மத்தியான படிக்க அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆனால் மிடில் கிளாஸ் உள்ளவங்க, நடுத்தரமானவர்கள், அது ஏழை மக்கள், அதனால் பெரும் சிரமப்படுகின்றார்கள். அவர்கள் மாதத்தில் சம்பாதிக்கிற அந்த வருமானம் பெருமாவுடைய உடம்புக்கே போதாது. அந்த அளவுக்கு பெரியமாக்கி கூடுது. அதனால் நாங்கள் பார்க்கலாம், முஸ்லிம்களுக்கு ஏதாவது பெரிய தேவலப்படுத்தா தேவமணி இல்லை, உடனடியா அடகுகளை போறாங்க, நகைகளை ஈடு வைக்கிறாங்க, நகைகளை அடகு வைக்கிறாங்க. எப்படி தான் பக்தி, அது நதி, அது அசுத்தம், அது வழக்கத்தை இருக்காது. இன்னும் கலவைகள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள், அவர்களுடைய உணவு விஷயங்கள், ஏன் பாதத்தை வீட்டில் தங்கக்கூடியவர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இடையில அந்த வீடு வாழக்கூடிய நேரத்தில் அவர்கள் படக்கூடிய பாடு விரும்பும் பாடாக இருக்கும். இலங்கையில் உள்ள பல ஊர்களில் முக்கியமான மஸ்ஜிதுகள் கருத்தா கட்டணா அழகிய கடல் என்ற அடிப்படையில் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஊரில் உள்ள தலைவர்களுடைய அவர்களுடைய பதப்பாவில் ஒரு ஊர்கள் ஒரு பகுதியை எடுத்து அந்த நிர்வாகிகள் கொண்டு சேர்த்து அந்த ஊரிலே உள்ள மக்கள் கடும் தேவையை உள்ளவர்களுக்கு அழகிய கடன் ஆறு தெரிவித்தாங்க, ஒரு வருஷத்துல தெரிவித்தாங்க, மூணு மாதத்துல தெரிவித்தாங்க. எந்த பட்டியும் இல்லை, இது அழகிய கடன், இதை பற்றிய போராட்டம் இல்லை. நிறைய உற்சாகங்கள் வந்திருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த குழுவின் பணிவாக்கையிலையும் நிர்வாகிகள் முடிந்திருக்கிறார்கள். இந்த பணியை கூட உள்ளவர்கள் பலர்கள் தேவையானவர்கள் இருக்கிறார்கள்.
அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ஏற்படுத்தவும் உதவி செய்யவும் என்ற அடிப்படையில இங்கேயும் என்ற அடிப்படையில அழகிய கடமை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால நாங்களும் ஏதாவது நல்ல வசதியானவங்க அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் ஏழைகள் படக்கூடிய சட்டத்துல நாங்கள் கொஞ்சம் பங்கு கொள்ளவும் எங்களை வருமானத்துல ஒரு சின்ன ஒரு பகுதியை நாங்கள் ஒதுக்கி அந்த அழகிய கடனுடைய திட்டத்தில் கொடுத்தவங்கதான். அதன் மூலம் எங்களுக்கு என்ன முறையா தெரியும். ஆனால் அதன் மூலம் ஏழைகளுடைய கண்ணீர்களை குறைக்கலாம், அவருடைய கட்டங்களை போகலாம். அந்த அடிப்படையில் இங்கேயும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். எங்களை நாட்டின் பல ஊர்களில் நடக்கின்றது. இன்னும் அநேகமான ஊர்களில் இந்த திட்டத்தை வட்டிக்கரைக்கு போகவேண்டிய தெய்வம் வராது, அனுபவ வைக்கிற தெய்வம் வராது, இழுந்து வைக்கிற தெய்வம் வராது. அவர்களுடைய கடும் தேவைகள் வந்தால் அந்தந்த மத்தியுடன் இணைந்து அவர்களுக்கு தேவையான அதனை ஒரு 3 மாதம் 6 மாத அடிப்படையில் பெற்றுக் கொள்ளலாம். அதை இங்கே ஆரம்பித்திருக்கிறார்கள். வந்திருக்கிறவர்கள் அதற்கும் உதவி செய்யும்படி நிர்வாகிகள் சார்பாக கேட்டுக் கொள்வதும் பேரா பெரியாக்கரை சகோதரர்கள் இந்த அடிப்படையில நாம் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வந்த அம்மா நம்ம இவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறீர்களா? உலகின் நாம் உங்களால் முகமதே இமாமின் அல்லாஹ்
وسنان الكفار وذكرنا الجبار وعياله واصحابه الانبار الاقيام خصوصا امير المؤمنين ابي بكر الصديق وعلى امير المؤمنين عمر بن الخطاب وعلى امير المؤمنين عثمان بن عفان وعلى امير المؤمنين سيدنا ابن ابي طالب رضي الله عنه وعن كلمه البراره علم من تمام الحجره وقل من بيضين تحت الحجره وعن كلمه الامام الجليلين سيدنا الحسن وسيدنا الحسين رضي الله عنهما وعن امهما فاطمه الزهراء رضي الله عنها وعن امير حمزه والعباس رضي الله عنهما وعن سائر الصحابه وازواج الزهراء امهات المؤمنين وعن التابعين وتابعي التابعين باحسان الى يوم الدين وارضعهن اللهم عنك يا ارحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم اجرنا من النار اللهم لا تستبق خلقنا في النار اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين وجميع اعداء الدين فانصرنا على القوم الكافرين ربنا اغفر لنا ولاخواننا الذين تركونا من الايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم عباد الله رحمكم الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل الذي خلقكم يدعوه للسلمكم ويذكر الله